ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் தமாக்கா. நம்ம சென்னையிலேருந்து பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து ஒரு 3-4 நாள் ஆகிட்டு, பட் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு அடுத்தடுத்து நாங்களாம் ரொம்ப டயர்டாக இருந்தனால 2-3 நாளாக வீடியோவே எடுக்கலை. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, எங்களோட மாமியார் வீட்டில் இருக்கோம். அப்படி தானே ஹேடன்? ஹேடனோட பப்பம் வீட்டில் தான் இருக்கோம். இங்கே மூளைக்காடுக்கு வந்தாச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இனிமேல் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், வள்ளியூருக்கு போகணும். இப்படி இனிமேல் இங்கே இங்கே ஓடி தான் நாங்கள் சுற்ற போகிறோம். அம்மா வீட்டுக்கு போகிறோம். அப்படியா? இனிமே ஆமாம், உங்கள் அம்மா வீடு தான் கரெக்டு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்படி தானே வீடு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே என்ன எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாகை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் தான் துணியெலாம் காய போட்டிருந்தேன். அது ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே காய்ஞ்சி போயிட்டு அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனால் மழை பெய்யும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை ஊரில் வந்து தண்ணி பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா நல்லாவே கோடை மழை வந்து கொஞ்சம் மே மாதத்துலலாம் நல்லா பெஞ்சிருந்தது. அதனால் பரவாயில்ல. பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் டெய்லி நமக்கு துவைச்சி போடுற மாதிரி இருக்குதா, அதனால் அந்த வேலையை துவைச்சி காயை போட்டு எடுத்துகிற வேலையை வச்சுட்டே இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி தடுப்பூசி போட வேண்டியது இருக்குது. அதுக்காக வந்து சமூகைக்கு போகிறோம். பிசிஜி போட வேண்டியது இருக்குது. பிறந்து 45 நாள்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து பாப்பாவுக்கு 3 மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் குவைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள அந்த கார்டெல்லாம் எடுத்துகிட்டு சமூகத்தில் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போடுவாங்களாம். அதனால் மாமி நான் எல்லோரும் போயிட்டு பாப்பாவுக்கு ஊசி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு காலையிலேயே. அதுக்கு முன்னாடியே மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். அப்படியே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி அதே ஆட்டோவில் திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளானு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் கோயிலில் வந்து அசனம் ஒரு சின்ன திருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ரெடியாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் கோயிலுக்கே போக போகிறோம். ஊருக்கு வந்த உடனே பாப்பாவுக்கு ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறதுலையே அதுலேயே எங்களுக்கு நாளெலாம் போயிட்டு. ஸோ இன்றைக்கி அப்படியே கோயிலில் போய் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு நல்லா ப்ரேயரும் பண்ணிவிட்டு அப்படியே அசனம்லாம் போடுவாங்க, சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். இதுதான் இன்றைக்கான பிளான், இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ ஃபேமிலியாக ரெடியாகி போயிட்டு கிளம்பி வரப்போகிறோம். ஈவினிங்காக திடீர்னு தரையே நினையாத அளவுக்கு ஒரு தூரல். அந்த தூரலில் இவன் வேற வை குளிச்சுட்டு இருக்கான். நான் ரெடி ஆகிட்டு வந்து ஹேடனை கூப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் வெளியே வந்து மலையில் நனைஞ்சிட்டு இருக்கான். சரி, கொஞ்ச நேரம் சும்மா விளாண்டுட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நினைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் அவனையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நமக்கு ஈவினிங்க்கு மழை தான் போவோம். இப்போ மேந்து ரெடியானால் தான் போக முடியுது. ஸோ அவன் வந்து மழை கொஞ்சமாவது வேகமாக பெஞ்சிடும்னு பார்த்துட்டே இருக்கான். ஆனால் வந்து மழை பெய்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியே அவன் விளாண்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஜவாலியாக இருக்கான். அந்த கோழி எல்லாத்துக்கூடையும் விளையாடவும் அவனுக்கு நல்ல ஜாலி. ஸோ ஈவினிங் இருட்டினதுக்கப்புறமா தான் நம்ம கிளம்பி எப்போ போல போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நற்கரணி ஆராதனை இருக்கும், நாளைக்கு காலையில் வந்து பூசை இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அசனம் போட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த அசன சாப்பாடு சாப்பிட்டோன்னு எனக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. கடைசியில் நான் ஏன் எல்லோரும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மாமாவுக்கும் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அசனத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். அவன் வந்து மாமாவுக்கு ஃபோனில் ஏதாவது பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான், இப்படி பண்ணணும் தாத்தா அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பி ஹேடனுக்கு ஊரில் இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களோட டேஸ்லாம் போயிட்டுருக்குது. நம்ம அடுத்தடுத்த விலாகில் பார்க்குறோம். ஸோ உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.